ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மெட்ராஸ் மாமா டியூட்டி. நீங்கள் பார்க்குறது உங்களோட சோனியாஸ்ரீ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். பிடிஎம் சாய் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்காக கூப்பிட்ருக்காங்க. சாயை நான் கூட்டிகிட்டு போகல, ஏன்னா சாய்க்கு வந்து ரொம்ப உடம்பு சரியாக இல்லை. டியூஸ்டேலேருந்தே மண்டேலேருந்தே அவருக்கு ஃபீவர் வந்துருச்சு. மண்டே ஒரு நாள் தான் ஸ்கூலுக்கு போனான், போயிட்டு வந்தான் அவ்வளோதான், படுத்தவன் தான், இன்னும் எழுந்துக்கவே இல்லை. நல்ல ஹை ஃபீவர் சாய்க்கு. இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான், அதனால தான் நடுப்புற நான் வ்ளாகும் பண்ணலை. டோட்டலாக ஒரே ஒரு வ்ளாக் மட்டும்தான், ஹெல்த் டிப்ஸ் மட்டும் கொடுத்துருந்தேன், இங்கே பார்த்துருப்பேங்க. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்ல சாய்க்கு, பட் ஆனாலும் இன்றைக்கும் இன்ஜெக்ஷன்லாம் போடணும். சாய் பார்த்து பார்த்து என்ன ஆச்சு, எனக்கும் ஒரு மாதிரி ஃபீவராக தான் இருக்குது. எனக்கு ஒரு 101 degrees ஃபீவர் இருக்குது, பட் ஆனாலும் போய் தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் நான் கிளம்பிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து சிக் டேயில் நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத வ்ளாக் பண்ணுறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகுது. நான் பிடிஎம் போயிட்டு வந்துட்டேன். சாய் பற்றி ரொம்ப கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இல்லை. ஸோ ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. நல்லா படிக்கிறான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருக்கான், வெரி வெரி நாட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ரொம்ப விளையாட்டுத்தனம். ஆனால் அவங்களே சொல்கிறாங்க இந்த வயசில் கொஞ்சம் ஆம்பளை பையன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு. பட் ஆனாலும் கொஞ்சம் வந்து ஒரு இடத்துல உட்காரணும், கொஞ்சம் விளையாட்டுத்தனத்தை வந்து குறைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அவனுக்கு கொஞ்சம் ட்ரெயின் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சாயை வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், இன்ஜெக்ஷன் வந்து போடணும் சாய்க்கு. ஸோ அடுத்தது நம்ம அந்த வேலையை பார்க்கலாம். டீ சூப்பராக இருந்தது ஆஸ் யூஷுவல். ஸோ அவ்வளோதான் டீ குடித்தேன். ஸோ சாய் பாருங்கள், பாவம் அவர் பாட்டுக்கு அவருக்கு இன்னைக்கு தான் எழுந்து உட்காந்துருக்காரு, கொஞ்சம் விளையாடிட்டுருக்காரு பொம்மையை வச்சுக்கிட்டு. அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குதான், அவன் வந்து கிளாஸுக்கு போகலை, ஸ்கூலுக்கு போகலை, ரொம்ப போர் அடிக்குதான். என் கூட விளையாடு மம்மி, என் கூட விளையாடு அப்படின்னு என்னை போட்டு இது பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ நான் அவனோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், விளையாடிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் தலையில் பார்த்தீங்கன்னா எண்ணெயே தடவலை, 5 நாள் ஆச்சு. ஸோ கொஞ்சம் தலையில் எண்ணெயெல்லாம் தடவி, ஏன்னா ஹேர் கட்டும் இப்போ பண்ண முடியாது, ஏன்னா தலை குளிக்க முடியாது அவனால். ஸோ அதனால் ஐ திங்க் இந்த சண்டே வந்து கூட்டிகிட்டு போய் ஹேர் கட் பண்ணிடுவேன். எப்படியும் நான் நிறையா வளர்ந்துருச்சு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் மாதிரி வந்து முடி தலையில் நிறையா இருக்கணும், அப்படி அப்படி கோதி கோதி ஸ்டைல் பண்ணி எனக்கு காட்டுறாரு இப்படி இருக்கணும் அப்படின்னு. அதனால நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் நீங்கள் ஹேர் கட் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னா. அவனுக்கு அப்படி தான் பிடிச்சிருக்கு, அவன் கட் பண்ணவும் வரமாட்டேங்கிறான். இவ்வளோ அழகாக இருக்கேன்னா, இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கேன், நீ எதுக்கு என் முடியை கட் பண்ணுறேன்னு என்னை கேள்வி கேட்குறாரு. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறது சொல்லுங்கள். ஸோ அவனுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கிறது, பட் ஆனாலும் இப்போ வந்து ரொம்ப வளர்ந்துருச்சு, கட் பண்ணிடுவேன் எப்படியும். ஸோ அவனுடைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். ப்ளஸ் எனக்கும் உடம்பு முடியல, அதனால தான் வீடு வீடாக இல்லை, நான் வீடு க்ளீனே பண்ணலை, ஒன்றுமே பண்ணலை, 5 நாள் ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அப்படி இப்படி இருக்குது, தயவு செஞ்சு இக்னோர் பண்ணிவிடுங்க, இதை வச்சு என்னை ஜட்ஜ் பண்ணாதீங்க. நான் அப்படியே காட்டுறேன், ஏன்னா என்னால் முடியல, அவனையும் பார்த்துட்டு எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ இது டாக்டர் கிளினிக், சாய்க்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இப்போது ரொம்ப அழப்புறாரு, அழுகையை வந்து நிறுத்தவே இல்லை. கிளினிக் போயிட்டு வந்துட்டோம், அதுக்கு மேலே மருந்து வேற சாப்பிடணும் சாய். ஸோ எங்கள் அம்மா ஃபோர்ஸ் பண்ணி எப்படியோ வாயில் ஊற்றிடுவாங்க, ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பாவம், வீட்டில் வந்து குழந்தைக்கு உடம்பு சரி இல்லைன்னா உங்களுக்கு தெரியும்ல நம்மளோட மைண்ட் செட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ இன்ஜெக்ஷன் போட்டதுனால ரொம்ப கோபமாக இருக்காரு. அண்ட் 5 நாளாக குழந்தை மருந்து சாப்பிட்றான்னா அவன் வாயெல்லாம் கசக்குது, எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறான். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம், இல்லாட்ட வயிறெல்லாம் வாய் வயிறெல்லாம் புண்ணாயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவனுக்கு வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு, அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குது வேற, ஏன்னா ஸ்கூல் போல் கிளாஸ்லாம் நிறையா போவான் அவன், வீட்டில் அவனுக்கு இருக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு போர் அடிக்குது, என்னை கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவனை சமாதானப்படுத்துறதுக்கு கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு இருக்கேன். அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவார், இல்லாட்டா இப்படி தான் போட்டு இது பண்ணிகிட்டு இருப்பான், சாப்பிட மாட்டான். ஸோ அவனை வெளில கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம்.
ஸோ சாய்க்கு வந்து ஸ்கூல் பேக் வாங்கலான்னு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அவனோட ஸ்கூல் பேக் வந்து பிஞ்சு போயிடுச்சு. ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 3 வருஷமாக ஒரே பேக் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா அது வந்து ஸ்ரீராம் துபாயிலேருந்து வாங்கிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு பையன் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னு ப்ரீகேஜிக்கு முன்னாடி வாங்கினது. ஆனால் இப்போ வரைக்கும் வந்தது, ஆனால் இப்போது சமீபத்தில் பிஞ்சு போயிடுச்சு. அதனால் சரி குழந்தைக்கு வந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது எனக்கு ரொம்ப சென்டிமெண்டலான ஸ்கூல் பேக் வேறு. அதை ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அது பண்ண முடியாத அளவுக்கு பிஞ்சிருக்கு. ஸோ நான் அவனுக்கு பேகு வாங்க கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ தட் அவனோட மைண்டும் பார்த்தீங்கன்னா மூடும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நல்லா இருக்குது எல்லாமே. ஆனால் இது எல்லாமே பிராண்டட் அப்படிங்கிறதுனால பாருங்கள் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கு. இவ்வளோ சின்ன பேக்கே வந்து 700-800 அப்படி சொல்கிறாங்க. ஓகேனா தான் டேக் எடுப்பாங்க. இது நல்லா இருக்காடா, உனக்கு பிடிச்சிருக்கா? ஓகேவா? என்னடா இப்படியே நிக்கிற? வேற ஏதாவது போட்டு பாக்குறியா? ஓ, அது கேர்ள்ஸ் ஏதோ ஸ்பெக்ஸ் போட்ட மாதிரி இருக்குடா. அசிங்கமா இருக்கு, வேணாம். கண்ணாடி போட, வேற ஏதாவது எடுத்துக்கோ. ப்ளூ எடுத்து பாரு, ப்ளூ போட்டு பாரு. ரெட் இல்ல, ப்ளூ வாங்கிக்கோ. ப்ளூ வேணுமா ரெட் வேணுமா சாயி? இது கூட நல்லா இருக்கு. ஸோ அவனுக்கு சமாதானப்படுத்தி எல்லாம் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த பேக் பேக் தான் வாங்கியிருக்கோம், மிக்கி மவுஸ் போட்டது. 2 ஜிப் இருக்கு. உள்ள பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வச்சுக்கணும், சைடில் வந்து வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நடுப்புற வந்து புக்ஸ் வைக்கிறதுக்கு. அவனுக்கு புக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான், 2 புக் தான் எடுத்துகிட்டு போவார். அப்புறம் இந்த வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிட்டான். அவனே வந்து பிரித்து காட்டுறான் பாருங்கள் எப்படி வந்து குடிக்கணும் அப்படின்னு. ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிச்சிது. இப்போ ரொம்ப ஹாப்பியாகிட்டார், ரொம்ப குஷியாகிட்டார். இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கண்ணாடி போட்டு காட்டுவார் பாருங்க. இப்போ பாருங்க முகத்தில் என்ன ஒரு சிரிப்பு. மருந்து குடிக்கிறது எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பாருங்க. சாய்க்கு வந்து டிவி போட்டு விட்டுட்டேன், வைல்ட் லைஃப் பார்க்குறாரு. ஸோ இந்த சேனல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு, வாட்ச் பண்ணுறதுக்கு வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை அவன் பார்த்துட்டு இருப்பான். மீன் வயல் நான் போயிட்டு இப்போ டின்னர் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அவனுக்கு வாயெல்லாம் கசக்கிறது அண்ட் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை இல்லையா, எனக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக வந்து செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்கள் டின்னர் வந்து ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க, டைஜஸ்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் என் கிச்சனுக்கு வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் பொங்கல் பண்ண போகிறேன், பொங்கலும் சட்னியும் பண்ண போகிறேன். சிம்பிளாக முடிஞ்சிடும். அதே மாதிரி உடம்பு சரியில்லைனாலும் பொங்கல் வந்து சாப்பிட முடியும். ஏன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் லைட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் சாயம் சாப்பிட்ருவார். 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். அரிசி பருப்பை முதல்ல நான் வந்து வறுத்துக்கிறேன். உங்களுக்கும் உடம்பு சரியில்லை, என்ன நைட்டு வந்து சாப்பிடுது அப்படின்னு இருந்தால் நீங்களும் வந்து பொங்கல் சாப்பிடுங்க, ஈஸியாக முடிஞ்சிடும். ஸோ அரிசி வந்து வறுத்து கொட்டினதுக்கு அப்புறமா பருப்பு வந்து நம்ம வறுத்துக்கலாம். தனித்தனியாக நான் வறுக்கிறேன். ஃபஸ்ட்டு அரிசி வறுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறமா இப்போது பைத்தம்பருப்பு வந்து வறுக்க போகிறேன். அரிசி 1 கிளாஸ் போட்டேன், பைத்தம்பருப்பு வந்து 1/2 கிளாஸ் போடுறேங்க. ஸோ அளந்து போடுறதுக்காக தான் கிளாஸில் போடுறேன். பைத்தம்பருப்பை கொஞ்சம் நம்ம வறுத்ததுக்கு அப்புறமா அதையும் கொட்டிக்கலாம். இப்போ நான் இதை வந்து தண்ணி விட்டு நல்லா அலசிடுவேன். அலசி நம்ம வந்து இதை கொஞ்சம் ஊற வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், பொங்கலுக்கு என்ன தாளிச்சு கொட்டுறது அப்படின்னு. அலசியாச்சு, இப்போ வந்து 5 கிளாஸ் தண்ணி விடுறேங்க. ஏன்னா நான் குக்கரில் வந்து வச்சிட போகிறேன், சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும் எனக்கு. ஸோ 5 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். 1 கிளாஸ் அரிசி, 1/2 கிளாஸ் பருப்பு போட்டேன். இப்போ 5 கிளாஸ் தண்ணியை விட்டு நான் இப்போ குக்கரில் வந்து வேக வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இஞ்சி வந்து நல்லா துருவிக்கிறேன்.
பொங்கலில் வந்து போடுறதுக்காக குக்கரில் ஏற்றுறதுக்கு முன்னாடி ஸோ கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பை வந்து வறுத்துக்கலாம். வறுத்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இதுலேயே மற்றதையும் நம்ம வந்து வறுத்து பொங்கலில் வந்து போட்டுடலாம், அந்த அரிசி பருப்பில் வந்து போட்டுடலாம். ஸோ முந்திரி பருப்பை வந்து கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. யூஸ்வலாக பொங்கல் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய மெத்தட் இது ரொம்ப சிம்பிளாக ஈஸியான மெத்தட். ஸோ முந்திரி பருப்பு வந்து வறுத்ததுக்கு அப்புறமா அந்த நெய்யில் வந்து இன்னும் கொஞ்சம் ரெண்டு முட்டை எண்ணெய் விட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு பெருங்காயம் சேர்க்குறேன். கெட்டி பெருங்காயத்தை வந்து சேர்க்குறேன். அதுக்கப்புறமா இஞ்சி துருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துருக்கேன். அப்புறமா மிளகு முழுசாக நான் சேர்க்குறேன். நீங்கள் பொடி பண்ணி கூட சேர்க்கலாம், ஒன்று ரெண்டாக கூட சேர்க்கலாம். அது குழந்தைக்கு காரமாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக மிளகு ஜீரகம் அப்படியே நான் முழுசாகவே சேர்க்குறேன். இல்லாட்ட சாய் வந்து காரமாக இருக்குது அப்படின்னு சாப்பிட மாட்டார். இதுனால் மிளகு வந்து அவன் ஒதுக்கி வச்சுடுவான், அதனால் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பொங்கலில் அரிசி பருப்பில் வந்து கொட்டி குக்கரில் வந்து நம்ம ஏற்றிடலாம். ஸோ இவ்வளோ எண்ணெய் நெய் போடுறதுனால நல்ல வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்ல டேஸ்டோடு வரும் பொங்கல். நல்லா உப்பு போட்டிருக்கேன், உப்பு. அதுக்கு பிறகு ஒரு மாதிரி நல்ல கொலன்னு இல்லாமல் ஒட்டாமல் இருக்கும் இவ்வளோ எண்ணெய் எல்லாம் போடுறதுனால. கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, மஞ்சள் வந்து எதுலெல்லாம் சேர்த்துக்கிறோமோ ரொம்ப நல்லது. ஹெல்த் டிப்ஸில் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மஞ்சள் நிறையா சேர்த்துக்கோங்க உணவில் அப்படின்னு. அது ஒரு கிளென்சிங் ப்ராடக்ட் நம்மளோட லிவருக்கு பார்த்திங்கன்னா, நல்லா கிளென்ஸ் பண்ணும் அழகாக. ஸோ இப்போ நம்ம குக்கரில் வந்து வச்சிடலாம். நான் ஒரு 15 minutes வைக்கிறேங்க. 3 whistle வந்ததுக்கு அப்புறமா சின்னது பண்ணி ஒரு 10 minutes வைப்பேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 minutes வைக்கிறேன் குக்கரில். அண்ட் இப்போ வந்து எல்லாத்தையும் தொடச்சி அப்படியே சைமல்டேனியஸாக நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் நீட்டாகிடும். ஏன்னா தாளிக்கும் போது எல்லாம் தெளிச்சுது. இப்போ சட்னிக்காக அரைக்கிறேன். சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய் 2, வத்தல் மிளகாய் 1, அவ்வளோதான். இது வந்து பொட்டுக்கடலை போட்டு சட்னி, நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. பொட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது, உடச்ச கடலைன்னு கூட சொல்லுவாங்க அதை. ஸோ தாளிக்கிறேன், சட்னி அரைச்சாச்சு, தாளிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் சட்னி தான் இது. நம்மளால் முடியல அப்படிங்கும்போது நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக சமைச்சுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு ரெண்டுத்தையும் நான் தாளிக்கிறேன். உளுத்தம் பருப்பு வந்து அந்த சட்னியில் போடும்போது அது வாயில் வரதே நல்லா மொறு மொறுன்னு நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் வந்து உளுத்தம் பருப்பையும் தாளித்து சட்னியில் கொட்டியிருக்கேன். பொங்கல் ஆயிடுச்சு, சட்னியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் இன்றைக்கி வந்து டின்னர், உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக. அண்ட் பொங்கல் வந்து காலம்பரை சாப்பிட்றதோட நைட் சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து அதே எண்ணெயெல்லாம் நான் ஊற்றலை, ஜஸ்ட்டு வந்து கருவேப்பிலையை மட்டும் வறுக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப கருகெல்லாம் வறுக்காதீங்க. பொங்கல் ரெடியானதுக்கு அப்புறமா இதை நான் வந்து பொங்கலில் வந்து சேர்த்துருவேன். முன்னாடியே ஏன் சேர்க்கல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கருத்து போயிடும் குக்கரில், அதுவும் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா கருத்து போயிடும். ஸோ அதனால தான் நான் சேர்க்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும், எவ்வளோ தண்ணி விட்டாலும் கொஞ்சம் கெட்டியாக ஆகும். ஸோ கொஞ்சம் வந்து குடிக்கிற தண்ணி ஒரு கிளாஸ் வந்து விட்டுருங்க. சுட தண்ணி இல்லை, அது வெறும்னா நார்மல் தண்ணி தான், பச்சை தண்ணி. நம்ம குடிக்கிற தண்ணி இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு கிளாஸ் வந்து விட்டுக்கிறேன். விட்டு கலந்துட்டோம் அப்படின்னா லூஸ் ஆகிடும். அப்புறமா அந்த கருவேப்பிலையை வந்து நம்ம இப்போ இந்த மாதிரி சேர்த்துடலாம். அப்படி கருப்பு ஆகலை பாருங்கள். ஸோ இப்போ முந்திரி பருப்பையும் வந்து நம்ம சேர்த்துருவோம். என்னோட பொங்கல் வந்து வெண்பொங்கல் சுட சுட நைட் டின்னருக்கு ரெடி ஆகிடுச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணேன், என்னோடய கண்ணெல்லாம் எங்கேயோ உள்ளே போயிடுச்சு, முடியல என்னால்.
ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஆலோவேரா ஜெல் வந்து நான் கூட வாங்கலைங்க. இது எங்கள் அம்மா வந்து மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க ஏதோ மாத்திரை வாங்க போனாங்க. சரி நான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், ரொம்ப நாள் ஆச்சு, நான் எதுவும் இதெல்லாம் நான் வாங்குறதே இல்லை இப்போல்லாம். ஸோ அம்மாவுக்கு வந்து என்னமோ தோணி இருக்கு, அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அம்மாவோட ஆசைக்கு நான் வந்து இப்போ வந்து தடவிட்டுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. காலம்பரை பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேஸ் வந்து நல்லா மாய்ஸ்சராக இருக்குது. ஏன்னா என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின், ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க, நான் போய் தூங்க போகிறேன். என்னால் அவ்வளோதான் முடியும் இன்றைக்கி, நிறையா வேலை பார்த்தாச்சு. ஸோ நான் போய் தூங்குறேன், கூடிய சீக்கிரத்தில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.